வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் கலந்துரையாட போற விடயம் தரம் 11 பிரித்தானியர் வருகை என்ற அலகுல 1848 ஆண்டு சுதந்திர போராட்டம் என்ற விடயத்தை தான் நாங்கள் இன்னைக்கு கலந்துரையாட போறோம். உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக இலங்கையில 3 எதிர்ப்பு நடவடிக்கைகள் வரலாற்றுல பதிவாகி இருக்குது. அந்த வகையில 1797 ஆண்டு கரையோர பிரதேச கிளர்ச்சி என்ன நீங்க இதற்கு முன்னுக்கு படிச்சிருக்கீங்க. அதாவது கரையோர பிரதேச மக்களுக்கும் பிரித்தானியருக்கும் இடையில வரிகள் தொடர்பான ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டது. அதே போன்று 1818 ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டம் இலங்கை மக்களுக்கும் பிரித்தானியருக்கும் இடையில ஏற்பட்டது. இந்த 1818 ஆண்டு போராட்டத்துக்கு நிறைய காரணங்கள், அதே மாதிரி அதற்கான விளைவுகள், அது தோல்வி அடைந்தமைக்கான காரணங்கள், இப்படி நீங்க பலதையும் நீங்க கற்றுக்கிறது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். அது போன்று 1818 ஆண்டு அந்த சுதந்திர போராட்டம் தோல்வி அடைந்து 30 வருடங்களுக்கு பிறகு இன்னும் ஒரு சுதந்திர போராட்டம் ஒன்று ஏற்படுது. அதாவது இலங்கை மக்கள் தமக்கு பழக்கப்பட்ட மன்னர் ஆட்சி மீண்டும் உருவாக்கி கொள்வதற்காக மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அது 1848 ஆண்டு சுதந்திர போராட்டம். இதை நாங்க விவசாயிகளின் போராட்டம் அல்லது விவசாயிகளின் கிளர்ச்சி அப்படின்னு நாங்க இதை சொல்லலாம். ஏன்னா விவசாயிகள் தான் கூடுதலாக இந்த போராட்டத்துல ஈடுபட்டார்கள். அப்ப 1818 ஆண்டு போராட்டம் முடிவடைந்து 30 வருடங்களுக்கு பிறகு இந்த போராட்டம் ஆரம்பமாகுது. இப்ப நாங்க இந்த போராட்டத்துக்கான காரணங்களை நாங்க விரிவாக கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த 1848 ஆண்டு இரண்டாவது சுதந்திர போராட்டம் ஏற்பட்டதற்கான பிரதான காரணங்களாக நாங்க கோன்ரோ கேமரன் யாப்பு சீர்திருத்தத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த கோன்ரோ கேமரன் யாப்பு சீர்திருத்தம் பற்றி நீங்க தரம் 9 படிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கோன்ரோ கேமரன் யாப்பு சீர்திருத்தம் முக்கியமாக இந்த போராட்டத்துக்கான காரணங்களாக இருக்கின்ற அதுல முதலாவது காரணமாக நாங்க அரசின் நிலக்கொள்கை அல்லது அதோட சேர்ந்து தரிசு நில சட்டம் என்ற விடயத்தை நாங்க பார்ப்போம். அரசின் நிலக்கொள்கை, அதாவது கோன்ரோ சீர்திருத்தத்துக்கு அமைவாக அரசாங்கம் நிலங்களை விற்கும் கொள்கையை கொண்டு வந்தது. இந்த நிலங்களை, அதாவது கண்டி பிரதேசத்துல வளமான நிலம் காணப்பட்டது, அதற்கேற்ற சூழல் காணப்பட்டது கோபி செய்கைக்கு. ஆனால் ஆங்கிலேயர் இந்த நிலங்களை மக்களுக்கு விடாமல் விற்கிற கொள்கையை கொண்டு வந்தார்கள். இதற்கு அமைவாக 1840 ஆளுநர் ஸ்டுவர்ட் மெக்கன்சி அவர்களால தரிசு நில சட்டம் கொண்டு வரப்பட்டது. தரிசு நிலம் அப்படின்னா சும்மா பயிற்சிக்கு உட்படாத சும்மா கிடக்கிற நிலங்களை தான் நாங்க தரிசு நிலம் என்று சொல்லுவோம். இந்த தரிசு நிலம் சும்மா கிடந்த நிலங்களும் சரி, மக்கள் பரம்பரையாக அனுபவித்து வந்த நிலங்களும் சரி, அரசாங்கத்தால பறிமுதல் செய்யப்பட்டது, அதாவது சுவீகரிக்கப்பட்டதுன்னு நாங்க இதை சொல்லலாம். நிலங்களை என்ன செய்தாங்கன்னு சொன்னா, மக்கள் அதாவது 30 வருடங்களுக்கு மேல பரம்பரையாக அனுபவித்து வந்த நிலங்களுக்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லாத தரிசு நிலங்களையும் மக்களுடைய நிலங்களையும் ஆங்கிலேயர் குறைந்த விலைக்கு வெளிநாட்டவருக்கு விற்பனை செய்தார்கள். இது அரசின் நிலக்கொள்கை அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மக்கள் தங்களுடைய சேனை நிலங்களையும் விவசாய நிலங்களையும் கூடுமளவுக்கு இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டனால மக்கள் என்ன செய்தாங்க, இந்த போராட்டத்திற்கு தூண்டப்பட்டார்கள். அடுத்ததாக கம் சபா எனப்பட்ட கிராம சபைகள் செயலற்று போனது. கம் சபாங்கிறது அந்த காலத்துல ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக ரீதியான ஒரு சபை நிறுவனங்கள்னு நாங்க சொல்லலாம். கம்சபா என்னும் போது இந்த கம்சபாவுக்கு ஊழியத்தை பெற்றுக்கொண்டது வந்து கட்டாய சேவை ராஜகாரிய முறையில் ஆகும். இந்த கட்டாய சேவை ராஜகாரிய முறையும் கூட நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு தரம் 9. கட்டாய சேவை ராஜகாரிய முறை மூலம்தான் கிராம சபைகள் தங்களுடைய பொது வேலை திட்டங்களை, அதாவது குளங்களை நிர்மாணிக்கிறது, கால்வாய்களை அமைக்கிறது, அணைக்கட்டுகளை புனர் நிர்மாணம் செய்வது போன்ற வேலைகளுக்காக அந்த கிராம சபைகள்
பயன்படுத்திக்கொள்ளப்பட்டது. இந்த காம சபைகள் செயலற்று போனதற்கான காரணம் இந்த ராஜகா கட்டாய சேவை ராஜகாரிய முறையை ஹோல்ரூப் சீர்திருத்தம் இல்லாமல் செய்ததனாலே ஆகும். எனவே இன்னொரு வகையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிராம சபைகள் வந்து ஒரு நீதிமன்றமாகவே செயல்பட்டது. அதாவது மக்களுடைய சிறு சிறு பிணக்குகளை தீர்த்து வைத்தல், அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற மிக முக்கியமான பணிகளை ஆற்றி கொண்டிருந்த கிராம சபைகள் செயலற்று போனனால மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். எனவே அவர்கள் இந்த சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டப்பட்டார்கள். அடுத்ததாக நாங்க அடுத்த காரணத்தை நாங்க நோக்கினால், இப்ப 1833 கோல்ப்ரூக் கேமரன் யாப்பு சீர்திருத்தம், கோல்ப்ரூக் அவர்களால நிர்வாக சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது, சார்ல்ஸ் கேமரன் அவர்களால நீதித்துறை சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. சார்ல்ஸ் கேமரன் என்ன செய்தார், இந்த கம் சபா அதாவது கிராம சபைகளை நீக்கிவிட்டு புதிய நீதிமன்றங்களை அமைத்தார். அது எங்க அமைத்தார்னு சொன்னா, நகரங்கள்ல வெகு தொலைவுல அமைக்கப்பட்ட இந்த நீதிமன்ற முறையினால மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளானார்கள். அதாவது தங்களுடைய நீதி சம்பந்தமான விடயங்களை செய்து கொள்ள வெகு தொலைவில் உள்ள நீதிமன்றங்களுக்கு அவர்கள் செல்ல வேண்டி இருந்தது. அத்தோடு அந்த நீதிமன்றத்தில் பணிபுரிந்தவர்கள் பெரும்பாலும் ஆங்கில மொழி தெரிந்த உத்தியோகத்தர்களாக காணப்பட்டார்கள். எனவே தங்களுடைய பிரச்சனைகளை ஆங்கிலத்தில் சொல்வதற்கும் அதன் மூலம் அந்த தீர்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும், மற்றது தங்களுடைய காலத்தை செலவழித்து மிக நீண்ட தூரம் பிரயாணம் செய்வதற்கும் மக்கள் மிகவும் சிரமப்பட்டனால இந்த நீதிமன்ற முறையும் ஒரு காரணமாக அமைகின்றது. இப்ப நாம இந்த மூன்று காரணங்கள் பார்த்தோம். இந்த மூன்று காரணங்களுமே இந்த கோல்ப்ரூக் யாப்பு சீர்திருத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட காரணங்களாக நாங்க எடுக்கலாம். அடுத்தது பார்த்தா, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் வெகுவாக குறைந்து சென்றது. அதாவது கோல்ப்ரூக் சீர்திருத்தத்துல இந்த சிவில் சேவை அதிகாரிகள், சிவில் சேவை அரசாங்க அதிகாரிகளை மிகவும் குறைத்து, அவர்களுடைய தொகையை குறைத்து விட்டு அவர்களை இந்த பொது அதாவது பெருந்தோட்ட பயிற்சிகளை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு செயல்முறையை கோல்ப்ரூக் யாப்பு சீர்திருத்தம் வழங்கியது. அதனால இந்த சிவில் சேவை அதிகாரிகள் தங்களுடைய நிர்வாக வேலைகளை செய்யாமல் பெருந்தோட்ட பயிற்சிகள் கூடிய அக்கறை செலுத்தியமையினால அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் இருந்த தொடர்பு வெகுவாக குறைந்து சென்றமையினால நிர்வாக சீர்குலைவுகள் அங்க ஏற்பட்டது. அப்ப இவ்வளவு நாங்க பாக்குறோம். இந்த நான்கு காரணங்களும் கோல்ப்ரூக் சீர்திருத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட காரணிகளாக நாங்க பாக்குறோம். பெருமளவு அந்த காரணிகள் தான் இந்த போராட்டத்துக்கு தூண்டுதலாக அமைகின்றன. இதுல ஒரு உடனடி காரணம் நாங்க பார்க்க போறோம். அதாவது எந்த ஒரு போராட்டத்துக்கும் உடனடி காரணம் ஒன்று இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க, 1897 உடனடி காரணம் வந்து தென்னை வரி, உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்ப அதே மாதிரி 1818 போராட்டத்துக்கான உடனடி காரணம் உவா வெல்லசங்கிற பகுதிக்கு ஹஜ் மலிக்காருங்கிற முஸ்லிம் முகாந்திரம் நியமிக்கப்பட்டமை. அதுபோல இந்த 1848 சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உடனடி காரணம் இருந்துச்சு. அதாவது அது அந்த காலத்துல இருந்த ஆளுநர் டொரிங்டன் அவர்களால் விதிக்கப்பட்ட புதிய வரிகள். புதிய வரிகள்னு சொல்ற நேரம் வண்டி வரி, கடை வரி, ஆள் வரி, துப்பாக்கி வரி போன்ற நாய் வரி, முக்கியமாக சொல்லக்கூடிய நாய் வரி போன்ற வரிகள் அறவிடப்பட்டனால இது வந்து பொருத்தமற்ற வரிகளாக மக்களுக்கு விளங்கியனால இவங்க என்ன செய்தாங்க, இது இந்த உடனடி காரணமாக அதாவது இந்த போராட்டம் பெரிதாக வெடித்து சிதறுவதற்கு காரணம் இந்த புதிதாக விதிக்கப்பட்ட வரிகள். இதுல பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி வரியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த துப்பாக்கியை வாங்குறதுக்கு செலவிடக்கூடிய பணத்தை விட இந்த துப்பாக்கி செலுத்தக்கூடிய வரி, துப்பாக்கி செலுத்திய வரி மிகவும் கூடுதலாக இருந்தது. அதனால மக்கள் மிகவும் சிரமப்பட்டார்கள். அதே நேரம் இந்த வரியை செலுத்துற நேரம் அவங்க வந்து ஆங்கில மொழியிலான படிவங்களை நிரப்ப வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உள்ளானார்கள். அப்ப இங்க உள்ள மக்கள் ஆங்கில மொழி புரியாத காரணத்தினால இது மிகவும் ஒரு சிரமமான ஒரு ஒரு வரியாக காணப்பட்டது. அது அதே நேரம் அடுத்தது ஆள் வரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆள் வரிங்கிறது இந்த கட்டாய சேவை ராஜகாரிய முறை மூலம் வருடத்திற்கு 6 வயது வந்த ஆண்கள்
தங்களுடைய அதாவது ஊழியம் இல்லாமல் பொது வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு முறை. இப்படி அதில் ஈடுபடாவிட்டால் அந்த அவர்களுக்கு எதிராக அந்த ஆள் வரி விதிக்கப்பட்டது. அதனால் இந்த வரிகள் மூலம் மக்கள் மிகவும் நெருக்கடிக்கு உள்ளானனால என்ன செய்தார்கள், உடனடியாக இந்த போராட்டம் வெடித்து கிளம்புது. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இந்த சந்தர்ப்பத்தை தான் ஆளுநர் டாயிங்டன் என்ன செய்கிறாரு, நீல புத்தகம் அதாவது ப்ளூ புக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மக்கள் புள்ளி விபரத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு விடயத்தை அந்த நேரத்தில் செய்கிறனால மக்கள் நினைக்கிறாங்க இந்த இதுவும் ஒரு வரி சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க உடனடியாக போராட்டத்துக்கு தயாராகிறாங்க. இப்போ இந்த இவ்வளவு காரணங்களையும் தான் நாங்கள் இந்த 1948 சுதந்திர போராட்டத்துக்கான காரணங்களாக நாங்கள் பார்க்குறோம். இப்போ நாங்கள் 1848 சுதந்திர போராட்டத்தின் இயல்புகள், அதாவது அது எப்படி தொடங்கி எப்படி விரிவடைந்து முழு இலங்கையிலையும் பரவியது அப்படிங்கிற காரணங்களை நாங்கள் பார்ப்போம். இயல்புகள் அரசாங்கத்துடைய புதிய வரி கொள்கைக்கு எதிராக மக்கள் பல்வேறு இடங்களில் ஒன்று திரடுறாங்க. இப்போ முக்கியமாக இலங்கைக்கு முக்கியமான நகரங்கள் அதாவது கொழும்பு, காலி, கண்டி மற்றது பதுளை போன்ற இடங்களில் மக்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ இந்த நேரம் நாங்கள் பார்த்தோம்னா பதுளையிலெல்லாம் எடுத்துக்கிட்டால் பதுளையில் மக்கள் வந்து துப்பாக்கிகள் அதாவது துப்பாக்கி வரிக்கு எதிராக துப்பாக்கிகளோடே போயிட்டு தங்களுடைய போராட்டத்தை நடத்தியமே அங்கே தெளிவாக தெரிகின்றது. அதே போல் மக்கள்ல இருந்து தோன்றிய தலைவர்கள் இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குறாங்க. அதாவது வீரபுரணப்பு, கொங்காளிகொட பண்டா, கடகப்புல பிக்கு, டிங்கிரிராளர் போன்றவர்கள் இந்த போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி செல்கிறாங்க. அதாவது இந்த கடகப்புல பிக்கு அவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு இந்த அவ்வளவு பேருக்கும் ஒரு தலைமை தாங்கி நடத்துறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த இடத்துல செயல்படுறாரு. அடுத்தது இந்த கண்டி, கொழும்பு போன்ற இடங்களில் பரவிய இந்த போராட்டம் மாத்தளை, தம்புள்ள, குருநாகல், வாரியப்புல போன்ற இடங்களுக்கும் பரவுது. இங்கே பார்த்தீங்கன்னா மாத்தளை தான் இந்த போராட்டத்துட்டு மத்திய நிலையமாக காணப்படுது. மாத்தளையில் இன்றைக்கும் பார்த்தா அந்த வீரபுரணப்புடைய அந்த சிலை அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் இன்றைக்கு கூட அவதானிக்கலாம். இப்படி போராட்டம் பரவி செல்லக்குள்ள இந்த கடும் எதிர்ப்புக்குள்ளானது துப்பாக்கி வரி மிகவும் விரைவாக அந்த இடத்துல அதாவது பதுளை நகரில் கூடின மக்கள் துப்பாக்கிகளை நிலத்தில் வீசி எரிந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரம் அரச கட்டிடங்கள் தாக்கப்படுது. குறிப்பாக மாத்தளை, தம்புள்ள, வாரியப்புல போன்ற இடங்களில் அரச கட்டிடங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் தாக்கப்பட்டு பிரித்தானிய எதிர்ப்பு மக்களால் தெரிவிக்கப்படுது. இப்படி தான் போராட்டம் பரவுது கொஞ்சம் கொஞ்சமாக. போராட்டத்தை அடக்கிறதுக்கு ஆங்கிலேயர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் டொரிங்டனுடைய கடுமையான இராணுவ பிரயோகம், அதாவது மார்ஷல் லோங்கிற சட்டத்தை பயன்படுத்தி ஆளுநர் டொரிங்டன் மக்களை எந்தவித விசாரணையும் இல்லாமல் கைது செய்கிறாரு. அதாவது மார்ஷல் லோங்கிறது வந்து எந்தவித விசாரணையும் இல்லாமல் உடனடியாக எந்த இடத்துல யாரை கண்டாலும் கைது செய்கிற ஒரு இராணுவ நடவடிக்கை. இதனால் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாகிறாங்க, நிறைய பேர் கைது செய்யப்படுறாங்க. அதே மாதிரி போராட்ட தலைவர்கள் பலரையும் ஆங்கிலேயர் கைது செய்கிறாங்க. போராட்டம் தொடங்கி 2 மாதங்களுக்குள்ள போராட்ட தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்படுறாங்க. வீரபுரணப்புவிற்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. இந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறந்த வீரரான வீரபுரணப்பு மிகவும் உறுதியாக தன்னுடைய நெஞ்சை நிமிர்த்தி துப்பாக்கி சூட்டுக்கு முகம் கொடுத்து மரணத்தை தழுவிக்கொண்ட ஒருவராக இதில் காட்டப்படுறார். அதாவது போதிய அளவு விசாரணை இல்லாமல் கடகப்புல தேரர் சுட்டு கொலை செய்யப்படுறாரு. இந்த கடகப்புல தேரர்கிட்ட விசாரிக்கிறாங்க, கொங்காளிகொட பண்டாவை உடனடியாக காட்டி கொடுக்க சொல்லி. கடகப்புல தேரர் என்ன செய்கிறாரு, இந்த சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை வகித்த எங்களுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்த அவரை ஒரு நாள் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி மிகவும் உறுதியாக தன்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதே மாதிரி கொங்காளிகொட பண்டா மலாக்காவுக்கு நாடு கடத்தப்படுறாரு. 100 கசையடிகளோட
அவர் நாடு கடத்தப்பட்ட நிலையில போராட்டத்தை மிகவும் கடுமையாக ஆங்கிலேயர் இவ்வாறு அடக்குறாங்க. இந்த நடவடிக்கைகள் மூலம் நாங்க தெரிந்து கொள்ளலாம், தீவிரமான முறையில மக்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுறாங்க. மிகவும் துரதிஷ்டமான முறையில இந்த போராட்டமும் தோல்வி அடையுது. அதாவது 1818 ஆண்டு போராட்டத்தை பாத்தீங்கன்னா அதுவும் தோல்வியில தான் முடிவடையுது. காரணம் அங்கேயும் கூட இங்கே காட்டப்பட்ட காரணங்களே தான் இருக்குது. அதனால உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு விடையளிக்கிற நேரம் நீங்க 1818 ஆண்டு போராட்டம் தோல்வி அடைந்தமைக்கான காரணங்களையும் இந்த காரணங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்க்குற நேரம் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான காரணங்களாக தான் இருக்கு. அப்ப அதனால உங்களுக்கு விடையளிக்கிற நேரம் இது மிக வெகு சிரமமாக இருக்காது. இங்க பாத்தீங்கன்னா போராட்டம் முறையாக ஒழுங்குபடுத்தப்படல. அதாவது இந்த போராட்டத்துல கலந்து கொண்டவர்கள் பொதுமக்களாக தான் இருக்காங்க. 1818 ஆண்டு போராட்டத்தை பார்க்குற நேரம் அங்க வந்து பிரதானிகளுடைய போராட்டமாக தான் அது இருக்குது. பிரதானிகள் தான் அங்க தலைமைத்துவம் செலுத்தி அந்த போராட்டத்தை நடத்துறாங்க. ஆனா இங்க பொதுமக்கள் தான் இந்த போராட்டத்துல கலந்து கொள்றாங்க. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த பொதுமக்களுடைய விவசாய நிலங்கள் சுவீகரிக்கப்பட்டன, பறிமுதல் செய்யப்பட்டன. அதனால மக்கள் பொதுமக்கள் இந்த போராட்டத்தில் இறங்கி போராட்டம் செய்தனால இந்த போராட்டம் தோல்வியில முடிவடையுது. அதே மாதிரி மலைநாட்டு வீதிகள் தொடர்பாக ஆங்கிலேயர்கிட்ட போதிய அறிவு காணப்படுது. 1818 ஆண்டு போராட்டத்திலையும் கூட போதிய அறிவு இருந்தனால தான் அவங்க மிகவும் இலகுவாக அந்த போராட்டத்தை அடக்கக்கூடியதாக இருந்தது. மலைநாட்டு வீதிகள் தொடர்பாக ஆங்கிலேயருக்கு இருந்த போதிய அறிவு இந்த போராட்டத்தை தோல்வியடைய செய்து, அதாவது இலகுவாக அவர்கள் மலைநாட்டு வீதிகளுக்குள்ள புகுந்து இந்த போராட்டத்தை மிகவும் இலகுவாக முறியடிக்கிறாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரிடம் காணப்பட்ட சிறந்த படைபலம், ஆயுத பலம் காணப்பட்டது. அதாவது தேவையான நேரம் படைகளை தருவித்துக் கொள்ளக்கூடிய வசதி கூட அவர்களிடம் காணப்பட்டது. இராணுவ படைகளை வருவித்து படைபலத்தை பெருக்கி ஆயுதங்கள், அதாவது நவீன ஆயுதங்களை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை மிக சிறந்த முறையில் அடக்கிக் கொள்ளக்கூடிய திறமை ஆங்கிலேயரிடம் காணப்பட்டது. ஆனால் சிங்கள மக்களிடம் நவீன ஆயுதங்களோ பயிற்றப்பட்ட படையணியோ காணப்படவில்லை. ஏன்னா இதுல மிகவும் இந்த போராட்டத்துல ஈடுபட்டவர்கள் வந்து பொதுமக்கள். அப்ப இவங்க வந்து எந்த விதமான பயிற்சி இவர்களிடம் காணப்படவில்லை. அதனால போராட்டம் மிகவும் இலகுவாக பிரித்தானியரால தோல்வியடைய செய்யப்படுது. இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இங்க காணப்படுது. இதே நிலைமை தான் 1818 ஆண்டுலையும் காணப்பட்டது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்ப நாம பார்ப்போம் 1848 ஆண்டு சுதந்திர போராட்டம் என்னென்ன மாதிரி விளைவுகளை இலங்கை மக்களுக்கு வழங்கியது. அதாவது இந்த டொரிங்டன் ஆளுநர், கடுமையாக செயற்பட்ட டொரிங்டன் ஆளுநர் மீண்டும் என்ன செய்யப்பட்டார், பிரித்தானியாவுக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். இவரோட செயலாளர் டெனன்ட் அவர்களும் பிரித்தானியாவுக்கு திருப்பி அழைக்கப்பட்டார்கள். ஏன்னு சொன்னா இவர் தான் மிகவும் கடுமையாக இந்த போராட்டத்தை, மக்களை துப்பாக்கி பிரயோகம் செய்து சிறையில் அடைத்து மிகவும் கடுமையான நடவடிக்கையை மேற்கொண்டது. பிரித்தானிய அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லாத காரணத்தால் உடனடியாக டொரிங்டன் ஆளுநர் பிரித்தானியாவுக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். இதேபோன்று இந்நாட்டின் நிலைமையை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக ஒரு ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. அதாவது இங்க விதிக்கப்பட்ட இந்த புதிய வரிகள் தொடர்பாக ஆணைக்குழு தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டது. பொருத்தப்பாடற்ற வரிகளாக கருதப்பட்ட நாய் வரி, கடை வரி, இது அவ்வளவு நீக்கப்படுது. அதாவது நாய் வரிங்கிற நேரம், நாய் வரிங்கிறது மக்களுக்கு ஒரு பொருத்தமில்லாத வரியாக காணப்பட்டது. மேலும் சில வரிகள், அதாவது துப்பாக்கி வரி, நான் ஏற்கனவே சொன்னேன் துப்பாக்கியை கொள்வனவு செய்ய பயன்படுத்திய பணத்தை விட துப்பாக்கிக்கு செலுத்தக்கூடிய அந்த பணம் அதிகமாக இருந்தது. இதனால மக்கள் அதனால சிரமப்பட்டார்கள், நான் உங்களுக்கு முன்னவே ஞாபகப்படுத்தினேன். அதே போல் வண்டி வரி, முத்திரை வரி, படகு வரி, ஆள் வரி, இவை எல்லாமே மீள்பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது. அதனால பிரித்தானியர்கள் உணர்ந்தார்கள், இவ்வாறு தேவையில்லாத விடயங்கள் இலங்கை மக்களை மிகவும் அவல நிலைக்கு உள்ளாக்கியது என்று நினைத்த பிரித்தானிய
ஆளுநர்கள் அதுக்கு பிறகு 1850க்கு பிறகு விவசாயத்தையும் நீர்ப்பாசனத்தையும் விருத்தி செய்வதற்கான நடவடிக்கைகளில் மும்முரமாக ஈடுபட்டமை அதுக்கு பிறகு எங்களுக்கு தெரிய வருது. அதுக்கு பிறகு குளங்கள் புனரமைக்கப்பட்டது, விவசாய நிலங்கள் விருத்தி செய்யப்பட்டது, நெற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. இப்படியான நடவடிக்கைகள் மூலம் பிரித்தானிய இலங்கை மக்களின் தேவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி செய்யறதுக்கு தொடங்குறாங்க. இது இவ்வளவும் போராட்டத்தின் விளைவுகளாக இருக்குது. பிள்ளைகளே, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பகுதியில் நாங்க முதல்ல என்ன போர்ட்ரூ கேமரன் யாப்பு சீர்திருத்தத்துக்கான சீர்திருத்தம் என்ன விதமான ஒரு இந்த போராட்டத்துக்கு எப்படி காரணமாக அமைகின்றது, அதே போன்று அது எப்படி பரவி சென்றது இலங்கையில, அது தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் என்ன, விளைவுகள் என்ன, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு நீங்கள் இவ்வளோ நேரமும் பார்த்தீங்க, கலந்துரையாடணும் அதை பற்றி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த பகுதியில் எப்படியான வினாக்கள் உங்களுக்கு வரக்கூடும். பகுதி ஒன்று வினாக்களில் நீங்கள் அந்த அழகை வச்சு நீங்கள் நிறைய வினாக்களை தயார் செய்து கொள்ளலாம். உதாரணமாக நான் இங்கே சொன்ன வினாக்களை நீங்கள் பார்க்குற நேரம், தரிசு நிலை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது, இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, பகுதி ஒன்றில் வரக்கூடிய ஒரு கேள்வி. அதே போல் 1848 சுதந்திர போராட்டத்தின் போது இலங்கையில் ஆளுநராக இருந்தவர் யார், இது முக்கியமான ஒரு கேள்வி. இதை வந்து உங்களுக்கு 4 விடைகளாக கொடுத்து இதில் சரியான விடையை உங்களை தெரிவு செய்ய சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே 3 வினாக்கள் தான் உங்களுக்கு முன் வச்சிருக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி வினாக்களை நிறைய தயாரிக்கலாம். அதே மாதிரி 1848 சுதந்திர போராட்டத்திற்கான உடனடி காரணம் யாது, இப்படியான கேள்விகள் நீங்கள் இதில் ஒரு இந்த பகுதியில் நான் இன்னைக்கு கலந்துரையாடிய இந்த பகுதியில் நீங்கள் ஒரு 10 வினாக்கள் கிட்ட உங்களுக்கு தயார் செய்யக்கூடியதாக இருக்கும். பகுதி 1 வினாக்களை பார்த்தது மாதிரி பகுதி 2 வினாக்கள் நாங்கள் எடுத்துக்கிட்டா, நீங்கள் வந்து இந்த கட்டமைப்பு வினாவில் முதலாம் இரண்டாம் வினா தவிர்த்த 3-4 வினாக்களுக்கு எப்படி விடை அளிக்கிறது, இதுதான் மிக முக்கியமாக நாங்கள் பகுதி 2 வினாக்களில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ 1848 சுதந்திர போராட்டத்துக்கு ஆனால் காரணங்கள் 2 குறிப்பிட்டு விபரிக்குக அப்படின்னு சொல்லி இதில் வந்திருக்குது. விபரிக்கிறதுனா காரணங்கள் நீங்கள் 2 குறிப்பிடணும், அதை விபரமாக ஒரு பந்தியில் நீங்கள் சுருக்கமாக நீங்கள் எழுதி காட்டணும். அதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக அங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்ப்போம், 1848 சுதந்திர போராட்டம் தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் 3 குறிப்பிட்டு சுருக்கமாக விளக்குக. அப்போ தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் நாங்கள் பார்த்தோம், அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு நினைவில் இருக்குதோ அந்த காரணங்கள் 3 குறிப்பிட்டு நீங்கள் சுருக்கமாக என்ன செய்யலாம், அதை விளக்கலாம். இப்போ இந்த 2 அதாவது 3வது கேள்விக்கான புள்ளி 5, 4வது கேள்விக்கான புள்ளி 6. அப்போ இந்த புள்ளிகள் இந்த 5 புள்ளிகளையும் 6 புள்ளிகளையும் நீங்கள் எடுக்கணுமா இருந்தால் நீங்கள் அதை தெளிவாக காரணத்தை குறிப்பிட்டு விபரித்து நீங்கள் எழுத வேண்டி வரும். அப்போ இப்படியான வினாக்கள், உதாரணத்துக்கு 2016 கப்போத்த சாதாரண தர பரீட்சையில் 2016, அதே போன்று 2019 ஆகிய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினா வந்து 1818 சுதந்திர போராட்டம் 10 தான். ஆனால் 2020 இந்த வினா அதாவது 1848 போராட்டத்துக்கான வினாவை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளும் வரலை, அதனால் இந்த வருடம் அந்த கேள்விக்கான அந்த கேள்வி வந்தால் நீங்கள் அதை எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி வினாக்களை நீங்கள் என்ன செய்யலாம், தெரிவு செய்து கூடுதலாக இதற்கான பயிற்சியை பெற்று நீங்கள் பயிற்சிக்கு தயாராகணும். பகுதி 1 பகுதி 2 வினாக்களை பார்த்த மாதிரியே இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி தேசப்படம் குறித்தல். இது வந்து கட்டாய வினா, அதாவது இலங்கை படத்தில் குறிக்கிற நேரம் நீங்கள் இதில் 12 புள்ளிகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். இங்கே காட்டப்பட்டிருக்கிற இலங்கை படத்தில் இந்த போராட்டம் பரவிய இடங்களை நான் இங்கே குறித்து காட்டியிருக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அழகை படிக்கிற நேரமும் பொருத்தமான இடங்களை தெரிவு செய்து குறித்து இலங்கை படத்தில் குறித்து பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இலங்கை படம் குறித்தல்ல நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே போராட்டம் பரவிய இடங்களாக தம்புள்ள, குருநாகல், மாத்தளை, கண்டி, கொழும்பு, பதுளை, காலி போன்ற இடங்களை நான் இங்கே குறித்து காட்டியிருக்கிறேன். அந்த ஆறுகளோட தொடர்பு படுத்தி நீங்கள் இந்த இடங்களை குறித்து பார்க்குற நேரம் உங்களுக்கு இது மிக இலகுவாக இருக்கும். இதை போன்ற வினாக்கள்
இருபதாம் ஆண்டு சாதாரண பரீட்சையிலும் வரக்கூடும். அதனால இந்த மாதிரி வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து மேலும் பயிற்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எதிர்பார்த்து மீண்டும் ஒரு கலந்துரையாடலில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.